பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் மும்மரமாக எண்ணப்பட்டு வரும் நிலையில் பெரும்பாலான இடங்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. இதற்காக 55 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. இதனையடுத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. ஆட்சி அமைக்க குறைந்தபட்சம் 122 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் தற்போதைய நிலவரப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி 128 இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. ராஷ்டிரிய ஜனதாதளின் மகாகட்பந்தன் கூட்டணி 105 இடங்களிலும் மற்றவை 10 இடங்களிலும் முன்னிலை வகித்து வருகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிஜேபி அதிகபட்சமாக 73 இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதாதளம் 48 தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. மகாகட்பந்தன் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ராஷ்டிரிய ஜனதாதளம் 65 இடங்களிலும் காங்கிரஸ் 20 இடங்களிலும் முன்னிலை வகித்து வருகின்றனர். தனித்து போட்டியிடும் லோக் ஜனசக்தி கட்சி 1 இடத்திலும் இதர கட்சிகள் 36 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. 100 மேற்பட்ட தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் மகாகட்பந்தன் கூட்டணிக்கும் இடையே கடும் இழுபறி நிலவி வருகிறது. இதனிடையே பீகாரில் பதிவாகியுள்ள வாக்குகளில் தற்போது 25% வாக்குகள் மட்டுமே எண்ணப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருவதாகவும் தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கை காரணமாக வாக்கு எண்ணும் மையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதால் வாக்கு எண்ணிக்கை தாமதமாவதாகவும் பதிவாகியுள்ள 4.10 கோடி வாக்குகளில் இதுவரை 1 கோடி வாக்குகள் மட்டுமே எண்ணப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.